வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் தியேட்டரில் பல திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த திரைப்படங்களுடைய ரிசல்ட் என்ன, அந்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றிருக்கா தோல்வி பெற்றிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் தமிழ் சினிமாவில் பல படங்கள் ரிலீஸ் ஆனாலும் தமிழ் டப்பில் ஸ்கண்டா அப்படிங்கிற கன்னட திரைப்படம் நேரடியாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் இயக்குனர் வயப்பட்டு சீனு, இயக்கத்தில் ராம் பொத்தினி, சீலீலா மற்றும் பலர் நடிப்பில் தமன் இசை அமைப்பில் உருவாயிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு மோசமான விமர்சனம் தான் தராங்க. இதற்கு முன்னாடி கன்னடத்தில் தெலுங்கில் வெளியான படங்களுடைய சாயலாக இந்த படம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கிறதுனால ஒரு தடவை டைம் பாஸுக்கு வேணால் பார்க்கலான்னு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் ஒரு ஆவரேஜான படமாக மாறிடுச்சு. இந்த படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 10/6 தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஆவரேஜான படமாக இந்த படம் மாறிடுச்சு. அடுத்ததான் மலையாளத்தில் கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிற திரைப்படம் செப்டம்பர் 28 இந்த வாரம் ரிலீஸ் ஆனிச்சு. தமிழில் இந்த படம் ஒரு சில இடங்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. ராஜ்யகத்தில் மம்புட்டி நடிப்பில் வெளியான இந்த படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் தந்துட்டுருக்காங்க. படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விமர்சனம் தரதுனால ஐஎன்டிபி ரேட்டிங்கை 10/9 கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த வருடம் மலையாள சினிமாவில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அதே போல் சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சாதனையும் இந்த படம் படிச்சிருக்கு. அந்தளவுக்கு படத்தை பார்த்தவங்க எல்லோருமே இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் தமிழில் ஜெயம் ரவி அவர்களுடைய இறைவன் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படம் அகமத் இயக்கத்தில் ஜெயம் ரவி, நயன்தாரா மற்றும் பல நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் உருவாகி இருந்துச்சு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் மிரட்டலாக இருந்ததுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதற்கு முன்னாடி வெளியான போர் தொழில் ராட்சதன் படம் போல இருக்குன்னு நம்பி போன ரசிகர்களுக்கு அகமது பல்பு கொடுத்துட்டார். ஸோ படத்தோடைய லென்த் பெருசாக இருக்குது, அதே போல் ரொம்ப ஸ்லோவாக கதைக்களம் போகுது, கதையில் பெரிய ட்விஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த திரைப்படத்தோடைய விமர்சனம் மோசமாக இருக்குது. ஸோ ஜெயம் ரவி கெரியரில் ஒரு ஆவரேஜான படமாக இருக்குது. ஆனால் ஜெயம் ரவி மற்றும் இந்த படத்துடைய வில்லனுடைய நடிப்பு சிறப்பாக இருக்குது. நயன்தாராவையே இந்த படத்தில் போட்டாங்க அப்படின்னே தெரியல. யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம்மே ஆவரேஜாக இருக்குது. ஜெயம் ரவிக்காக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலான்னு விமர்சனம் தராங்க. இதனால இது ஒரு ஆவரேஜான படமாக மாறிடுச்சு. ஐஎன்டிபி ரேட்டிங் 10/6 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சந்திரமுகி 2 திரைப்படம் தமிழில் இந்த வாரம் பேனிந்திய படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் பி வாசு இயக்கத்தில் ராகவாரன்ஸ், வடிவேலு, கங்கனா ரணவத் மற்றும் பலர் நடிப்பிற கிராவாணி இசையமைப்பில் வெளியானுச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யலனே சொல்லணும். ஸோ சந்திரமுகி முதல் பாகத்தோடைய கதையை அப்படியே எடுத்து எந்த ஒரு மாற்றமே பண்ணாமல் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் பாகத்தில் காமெடி படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. முதல் பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்யை காட்டலனாலும் பயமுறுத்துகிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் மிஸ் ஆனிச்சு. ஸோ இதனால் இந்த திரைப்படத்தையும் ஒரு ஆவரேஜான படமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சு போயிருக்கிறதுனால குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக மாறிடுச்சு. ஸோ இதனால் வசூல்றதே இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 10/6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் வெளியாகி தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற படமாக சந்திரமுகி 2 படத்தை பார்க்குறாங்க. அடுத்தது சித்தார்த் அவர்களுடைய சீதா திரைப்படம் இந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. அருண்குமார் இயக்கத்தில் சித்தார்த், நமிசா மற்றும் பலர் நடிப்பில் இந்த படம் வெளியானுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க எல்லோருமே பாசிட்டிவ் விமர்சனம் தராங்க. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் தரதுனால இந்த வாரம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இந்த படம் இருக்குது. அதே போல் தமிழ் சினிமாவில் இந்த வருடம் பல ஃபீல் குட் மூவிகள் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த வகையில் இந்த படமும் இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஐஎன்டிபி ரேட்டிங் 10/8 கொடுத்துருக்காங்க. ரசிகர்களும் இந்த படத்துக்கு 5/4.5 ரேட்டிங் கொடுத்துட்ருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படம் இந்த வாரம் தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நேரடியாக தியேட்டரில் வெளியாகி வெற்றி பெற்ற தோல்வி பெற்ற படங்களாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு எந்த படம் பிடிக்கலை அப்படிங்கிற உங்கள் கருத்தை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.